அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த க்ளா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸை பற்றி ஸோ நிறைய பேர் நம்ம கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ண போகிறவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்து அந்த கிளாஸஸை நம்ம சொல்லலை ஸோ நம்ம கிளாஸஸ் அப் டு டேட்டில் சிலபஸ் வைஸாக அப் டு டேட்டில் என்ன இருக்கோ ஸோ அதை நம்ம எடுத்து எடுத்து தான் நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம் ஸோ நம்ம டோட்டலாக ஏனோ தானோன்னு கோர்ஸஸை நம்ம பில்ட் பண்ணலை ஸோ நம்ம யூடியூப் வீடியோவே நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எந்த இரிட்டேஷனும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மைனூட்டாக பார்த்து பார்த்து நம்ம டைப் பண்ணுறதுலேருந்து வீடியோ மேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸோ இதே கிளாஸை பேக்ரவுண்டு ஒயிட் வச்சோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் இப்போ நைட்டு கிளாஸ் பார்க்குறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒவ்வொருடைய சி ஒவ்வொருத்தருடைய சுச்சுவேஷன் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் லேட் நைட் நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கண் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக பேக்ரவுண்ட் நம்ம பிளாக் வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ நம்ம யூஸ் பண்ண கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகாத கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம கலர் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் கோர்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு பைசா கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூபுளாக நாங்கள் திரும்ப உங்களுக்கு கொடுக்கணும் ஓகேவா ஸோ அதுக்கு எவ்வளோ மெனக்கிட முடியுமோ அவ்வளோ மெனக்கிட்றோம் ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மற்றபடி டைப் பண்ணுறது கிளாஸ் எடுக்கிறது அந்த என்ன கொஸ்டின்ஸ் நம்ம போடணும் அந்த கொஸ்டினை மாடிஃபை பண்ணுறது செக்ரிகேட் பண்ணுறது எல்லாமே நான் தான் ஓகேவா நான் ஒரே ஆள் தான் உங்களுக்கு கொஸ்டின் டைப் பண்ணணும் க்ளாஸும் நான் தான் எடுக்கணும் ஸோ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் அதை எனக்கு நானே கிளாஸ் எடுத்துக்கணும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல எனக்கு அது புரியலை அதாவது எனக்கு கான்செப்ட் புரியும் பட் அதை உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எனக்கு நானே கிளாஸ் எடுப்பேன் ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு க்ளாஸும் இப்போ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஆவரேஜ் வந்து மாடல் வைஸாக நான் பிரிச்சிருப்பேன் ஸோ மாடல் வைஸாக பிரித்து ஒவ்வொரு மாடலையும் ஒரு ஒன் ஹவர் இருக்கும் பேஸிக்காக நார்மலாக ஆவரேஜாக ஒரு மாடல்ன்றது நான் ஒன் ஹவர் கிளாஸ் எடுத்துருப்பேன் ஏன் நான் ஒன் ஹவர் கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் அல்லது எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ பேசுகிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ஓகேவா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கும் அப்போ நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் ஆவரேஜாக ஒரு கொஸ்டினுக்கு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நீங்கள் அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் ஸோ இந்த கொஸ்டினை தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் சால்வ் பண்ணணுன்றதுக்காக நானும் அதே தேர்ட்டி ஃபைவ் செகண்ட் ஸ்பீடில் நான் பண்ணால் உங்களுக்கு புரியாது ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது டீட்டெயில்டாக ஓகேவா ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் எல்லாமே கேதர் பண்ணி இந்த கொஸ்டின் செக்ரிகேட் பண்ணியிருப்போம் மாடல் வைஸாக இத்தனை மாடலில் நம்ம பிரிச்சுருப்போம் அப்படின்னு ஓகேவா அந்த மாடலை பிரித்து நம்ம டீட்டெயில்டாக கிளாஸ் எடுத்துருப்போம் ஓகேவா ஸோ இப்போ இந்த இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நம்ம கோர்ஸில் கவர் பண்ண போகிறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கவர் பண்ணலை கவர் பண்ண போகிறோம் ஷெடியூல் என்ன ஸோ எந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஓகேவா இவ்வளோ கோர்சஸ் இவ்வளோ கிளாஸஸ் இருக்குது நிறையா டாப்பிக்ஸ் இருக்குது அந்த டாபிக்ஸில் நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்லேருந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை பற்றி ஒரு ஐடியாலஜி வரும் ஸோ ஒரு டாப்பிக் எடுத்து அந்த கீழே ஒரு பத்து கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிட்டும் போகலாம் ஓகேவா ஸோ நாங்கள் அப்படி சால்வ் பண்ணிவிட்டு போகல நான் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஹண்ட்ரட் மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன் இவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன் டைம் வேஸ்ட் அப்படி கிடையாது ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்க இப்போ ஆவரேஜ் டாபிக் முடித்து அடுத்த டாபிக் போகிறீங்கன்னா நீங்கள் ஆவரேஜில் மாஸ்டர் ஆகணும் ஓகேவா ஆவரேஜில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் ஓகேவா ஸோ நம்ம கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி ஸோ இந்த ப்ரைஸை எவ்ரி மந்த்து ஃபார் ஒன் மந்த் வேலிடிட்டிக்கு வச்சாலும் இது வேல்யூபிள் தான் ஓகேவா இதை விட அதிகமான வேல்யூபிள் நீங்கள் நம்ம கோர்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம கோர்ஸ் அதாவது நான் ஒரு டேட் வச்சுருக்கேன் அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸை பாருங்கள் இந்த கோர்ஸை பார்த்து நீங்கள் இந்த கோர்ஸை ஒரு வேல்யூ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஸோ அந்த அமௌண்ட்டை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அந்த அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்த கோர்ஸ் ஒர்த்தாக இல்லையான்னு நீங்களே சொல்லலாம் ஓகேவா கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ரூபா கூட வேஸ்ட் ஆகாது ஓகேவா நீங்கள் இந்த கோர்ஸோட ஆக்சுவல் ப்ரைஸில் ஓகேவா நீங்களே சொல்லுவீங்க இந்த கோர்ஸோட ஆக்சுவல் ப்ரைஸில் ஒரு ஐம்பதில் ஒரு பங்கு கூட நீங்கள் பே பண்ணியிருக்க மாட்டீங்க கோர்ஸுக்கு ஓகேவா அவ்வளோ ஒர்த்தான கோர்ஸ் ஸோ இதே கோர்ஸை நீங்கள் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் போனாலும் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் போனாலும் அவங்க இவ்வளோ இவ்வளோ ஸ்டஃப் போட்டு எடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ நம்மளும் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கோம் பட் நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா கரண்ட் பில் பே பண்ணணும் வாட்ரு இருக்குது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்குது ஸ்டாஃப்ஸ் வராங்கன்னா ஸ்டாஃப்ஸுக்கு சேலரி இருக்குது இது எல்லாம் மேனேஜ் பண்ணணும் அவங்க அவ்வளோ ஃபீஸ் வச்சா தான் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும் இப்போ இங்கே நம்ம சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் தான் ஸோ ஒரு மூணு போது பெரிய ப்ராஃபிட் நமக்கு தேவையில்லை ஓகேவா ஸோ அதனால் தான் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் குவாலிட்டியாக கொடுக்க முடியுது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது குவாலிட்டியாக இருக்காது அப்படின்றாங்க ஸோ குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த க்ளாஸை உங்களுக்கு நம்ம கோர்ஸ்லேயும் இருக்கும் ஓகேவா நம்ம கோர்ஸில் ஆவரேஜ் டாப்பிக்கை மட்டும் உங்களுக்கு ஆவரேஜ் டாப்பிக் இல்லை ஒரு சில டாப்பிக் வந்து நான் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன் நம்ம கோர்ஸில் நீங்கள் அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு ஒன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கோர்ஸ் ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் ஓகேவா பர்ச்சேஸ் பண்ணவங்களும் நீங்கள் கோர்ஸ் எப்படி இருக்குன்றதை சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் இங்கிலீஷ் ஜிஎஸ் நம்ம இது வரைக்கும் தொடவே இல்லை ஓகேவா ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷ் ஜிஎஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லாம் போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுடுவோம் இதை முடிச்சுட்டு அதை போவோம் ஏன்னா எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கவர் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஃபோக்கஸ் எதுக்கு அப்படின்னா அரித்தமெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ இதை தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓகே இப்போ என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அரித்தமெட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா సింప్లిఫికేషన్ల టాపిక్ ఎలా కవర్ పన్నెండు ఇంకే టాపిక్ స్పీడ్ మేక్స్ సింప్లిఫికేషన్ అప్రేక్సిమేషన్స్ ఆవరేజస్ పర్సన్టేజ్ రేషియో పొషన్ ఏజ్ ప్రాబ్లం పార్ట్నర్షిప్ ప్రాఫిట్ అండ్ లాస్ డిస్కౌంట్ సింపుల్ ఇంట్రెస్ట్ కాంపౌండ్ ఇంట్రెస్ట్ ఇన్స్టాల్మెంట్ డైమ్ అండ్ వర్క్ చైన్ రూల్ పైప్స్ అండ్ సిస్టమ్స్ డైమ్ అండ్ డిస్టెన్స్ ప్రాబ్లమ్స్ ఆన్ ట్రైన్స్ బోట్స్ అండ్ స్ట్రీమ్స్ races and ரேசஸ் அண்ட் கேம்ஸ் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் Venn diagram, data interpretation, data அனாலிசிஸ் டேட்டா சஃபிஷியன்சி ஸோ இந்த எல்லா டாப்பிக்கும் பேங்கிங் எக்ஸாமுக்கு இருக்கும் ஓகேவா பேங்கிங் எக்ஸாம் அதாவது மேக்சிமம் எல்லா எக்ஸாமும் பேங்கிங் ஐபிபிஎஸ் எஸ்எஸ்சி ரயில்வே UPSC. இந்த எல்லா எக்ஸாம் உடைய சிலபஸை காமனாக நம்ம கவர் பண்ணியிருப்போம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ்லாம் வராது டேட்டா சஃபிஷியன்சியும் வராது அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் குவாட்ராட்டிக் இக்குயேஷனும் வராது அப்போ இந்த ஒரு சில டாபிக்ஸ் வந்து பேங்கிங்க்கு மட்டும் இருக்கும் பட் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமோட டாபிக் மட்டும் ஏன்னா நம்ம கோர்ஸை ஸ்பிளிட் பண்ணும்போது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் போடுவோம் முடித்ததுக்கப்புறம் ஏன்னா நம்ம இப்போ போடல ஸோ ஒரு அஞ்சு டாபிக் ஆறு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி போடுவோம் இப்போ நம்ம ஆப்பில் போனீங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் இருக்கும் ஸோ அந்த பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸில் எல்லா டாப்பிக்குமே இருக்கும் அரித்தமெட்டிக்கில் இங்கே இருக்க எல்லா டாப்பிக் இருக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும் ரீசனிங் இருக்கும் ஸோ நம்ம டோட்டலாக ஆப்பில் என்னென்ன கோர்ஸ் நம்ம போட்டிருக்கோமோ அது எல்லா கோர்ஸும் இந்த பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கும் ஸோ நான் மொத்தமாக சார் நான் பேங்கிங்கும் ட்ரை பண்ணுறேன் எஸ்எஸ்சியும் ட்ரை பண்ணுறேன் ரயில்வேயும் ட்ரை பண்ணுறேன் டிஎன்பிஎஸ்சியும் ட்ரை பண்ணுறேன் யூபிஎஸ்சியும் ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இல்லை சார் நான் ஸ்பெசிஃபிக்காக எஸ்எஸ்சி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டுவெல்க்கு அப்புறம் அதாவது இந்த ஜூலை டுவெல்க்கு அப்புறம் நான் ஃபோல்ட்ரு பிரிப்பேன் ஃபோல்ட்ரு பிரிக்கும் போது நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் நான் தரேன் நீங்கள் எதுனா மெசேஜ் பண்ணுங்கள் நான் லேட் நைட்டு ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனால நீங்கள் ஃபோன் பண்ணாலும் என்னால் க எடுக்க முடியாது மெசேஜ் பண்ணால் லேட் நைட்டு தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் உடனே ரிப்ளை எதிர்பார்க்காதீங்க லேட் நைட்டு தான் கொடுக்க முடியும் ஏன்னா நான் ஒரு ஆள் தான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணணும் ஃபோன் வந்தால் எதனால் அட்டன் பண்ணணும் ஸோ நம்ம வேறு எதுவும் ஆள் வைக்கல ஓகேவா இந்த இதுக்காக நம்ம ஒரு ஒருத்தங்க தனியாக வேலைக்கு போட்டு இதெல்லாம் நம்ம பண்ணலை ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால நம்ம தனியாக வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் கோச்சிக்காமல் நீங்கள் மெசேஜோ ஃபோனோ பண்ணீங்க அப்படின்னா லேட் நைட்டு தான் என்னால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் பே சொல்லிடுறேன் ஸோ இது அரித்தமெட்டிக்கோட சிலபஸ் அட்வான்ஸ் மேக்ஸோட சிலபஸ் நம்பர் சிஸ்டம் எல்சிஎம்ஹெச்எஃப் போமுட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் ப்ராபபிலிட்டி Probability, அல்ஜீப்ரா குவாட்ராட்டிக் இக்குவேஷன்ஸ் டூ டி மென்சுரேஷன் த்ரீ டி மென்சுரேஷன் Heights ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் சர்ட்ஸ் அண்ட் இன்டிசஸ் இப்போ இது எல்லாம் மேஜர் டாபிக்ஸ் இதுக்குள்ளே சப்டிவிஷன் இருக்கும் ஸோ அந்த சப்டிவிஷன் எல்லாமே டீட்டெயில்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அடுத்தது reasoning so reasoning like calendar dice clock coding and decoding directions ranking coded inequalities number series letter series blood relation non verbal reasoning odd man out analogy number puzzle mathematical operations circular arrangements linear arrangements puzzles syllogisms alpha numeric sequence test critical reasoning decision making

நம்ம கோர்ஸ் இப்போ தான் இப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஆவரேஜ் கிளாஸஸ் நம்ம ஆப்பில் இருக்குது இனி டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் நமக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அந்த ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அந்த ஷெடியூல் படி தான் நமக்கு கோர்ஸ் இருக்கும் நிறையா பேர் கோர்ஸ் பார்க்குறீங்க ஆவரேஜ் மட்டும்தான் இருக்குது மற்ற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அப் டு டேட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து எடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு டூ மந்த்ஸ் ஆகும் ஓகேவா ஸோ அதை நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோக்கு தான் இதுக்கு வந்திருக்குது இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே அதுதான் ஸோ இப்போ அரித்தமெட்டிக் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு மேக்ஸ் அப்படின்றது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் அதாவது வேதிக் மேக் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் ஸ்பீட் மேக்ஸ் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஒரு வீடியோ மல்டிப்ளிகேஷன் ஒரு வீடியோ டி டிவிஷன் ஒரு வீடியோ சரி மல்டிப்ளிகேஷன் ரெண்டு வீடியோன்னு நினைக்கிறேன் ரெண்டு கிளாஸு டிவிஷன் ஒரு கிளாஸு ஸ்கொயர் ரூட் அண்ட் க்யூப் ரூட் ஒரு ஒரு வீடியோ ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் வந்து ஒரு வீடியோ மல்டிப்ளிகேஷன் ரெண்டு வீடியோ டிவிஷன் ஒரு வீடியோ இது ஒரு வீடியோ அப்போ இங்கேயே நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அஞ்சு கிளாஸ் எடுத்துருக்கோம் ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கிளாஸ் மினிமம் ஒன் ஹவர் வந்துடும் ஓகேவா ஏன் ஒன் ஹவர் வரும்னா நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் அதை டூ எக்ஸ் ஸ்பீடில் ரன் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான் ஏன்னா மேக்ஸு சுத்தமாக வராது மேக்ஸில் நான் ஜீரோ சார் அப்படின்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஓகேவா மேக்ஸ் வந்து எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது மேக்ஸுனாலே பயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகத்தான் நான் வீடியோ வந்து கிளாஸஸ் வந்து மேக் பண்ணுறேன் மேக்ஸில் நீங்கள் மாஸ்டர்ஸாக இருக்கீங்க ஆல்ரெடி எனக்கு மேக்ஸில் எல்லாமே தெரியும் டேபிள்ஸ் தெரியும் மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லாம் தெரியும்னா அவங்களுக்கு இந்த நம்ம கிளாஸை வந்து நீங்கள் டூ எக்ஸ் ஸ்பீடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ மேக்ஸு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஃபுல் ஃபுல் ஜீரோ எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டம் மேக்ஸே எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்றவங்கள பேஸ் பண்ணி அவங்கள மைண்டில் வச்சு தான் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ அதனால தான் நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கும் டைம் ஆகும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்றதை நான் யோசித்து எடுத்து எடுக்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு டூ மந்த்தில் கோர்ஸ் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு நான் ஷூரிட்டி அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் டூ மந்த்ஸில் கோர்ஸ் முடிச்சிரும் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ மணி நேரம் எடுப்போம் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு நம்ம நம்ம சைடு இருக்கிற ட்ரிபிள் உங்களுக்கு தெரியும் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட் போர்டு மாஸ் டிஜிட்டல் சம் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அரவுண்டு ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் சிம்பிளிஃபிகேஷனில் அப்ராக்சிமேஷனை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம் இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜை பதிமூணு மாடலாக நம்ம பிரிச்சிருப்போம் பதிமூணு மாடல் ஓகேவா ஆவரேஜுன்றது கான்செப்ட் ஒன்று தான் பட் அந்த ஆவரேஜை எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் தேர்ட்டீன் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம் ஓகே பதிமூணு விதமாக கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் ஸோ அந்த பதிமூணு மாடல் எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்களோ அதை பிரிச்சிருப்போம் இது போக கடைசியாக மிசலேனியஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ அது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி கேட்கலாம் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் அதை மிசிலீனியஸ் அப்படின்னா இது இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ ஆவரேஜில் மட்டும் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பெர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து பதினாறு மாடலாக நம்ம பிரிச்சிருப்போம் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஸோ இதேமாரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எத்தனை மாடல் எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோன்றதை இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபைனலாக இதுக்கு எதே இதெல்லாம் நான் சொல்கிறேன்றதை ஃபைனலாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லேருந்து ஸோ அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மாடல்லையும் நம்ம எத்தனை மாடலாக பிரிச்சிருக்கோம் எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் இப்போ செயின் ரூல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ செயின் ரூல் வந்து மாடல் பிரிக்கலையா அப்படின்னா செயின் ரூல்ன்றது காமன் ஸோ செயின் ரூலில் வந்து மொத்தம் சிக்ஸ் வேரியபிள் வரும் அதாவது டைம் அதாவது டேஸ் ஹவர்ஸ் பர்சன்ஸ் ஒர்க்கு மென் ஆர் உமன் ஸோ இந்த மாதிரி சிக்ஸ் இது வரும் ஸோ அந்த சிக்ஸில் மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் அது வந்து ஒரே மாடலாக வச்சு ஃபிஃப்டி டூ கொஸ்டின்ஸ் போட்டிருப்போம் ஸோ அரௌண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரித்தமெட்டிக்கில் மட்டும் ஸோ அரித்தமெட்டிக்கில் மட்டும் நம்ம எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகுது அப்போ ஒரு கொஸ்டினை நான் ஆவரேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஃபைவ் மினிட்ஸ் எடுக்க மாட்டேன் பட் ஆவரேஜ் டைம் நான் சொல்கிறேன் ஸோ ஆவரேஜாக ஒரு கொஸ்டினுக்கு நான் ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதாவது டீட்டெயில்டாக நான் இப்போயும் சொல்கிறேன் நான் கிளாஸ் எடுக்கிறது யாருக்காக அப்படின்னா மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது மேக்ஸ் எனக்கு ரொம்ப 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 நான் மேக்ஸில் வீக் அப்படின்றவங்கள நான் மேக்ஸில் மாஸ்டர்ஸ் ஆக்கணுன்றதுக்காக அவங்கள மைண்டில் வச்சு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன் யாருமே வீக் கிடையாது எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது எல்லாருக்குமே திறமை இருக்குது ஸோ அந்த திறமையை எப்படி கொண்டு வரணும் கொஞ்சம் பொறுமையாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாஸ் எடுத்திருப்பேன் ஏன்னா நானும் ரொம்ப வீக்காக இருந்தவன் தான் ஓகேவா ஸோ எனக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் கிடச்சாங்க ஸோ எனக்கு என் டீச்சர் சொல்லிக் கொடுத்த மாதிரி கொஞ்சம் என்னுடைய ஐடியாலஜியும் போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாதபடி கொஞ்சம் டைம் இல்லை எடுக்கத்தான் செய்யும் ஸோ டைம் நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ உடனே எனக்கு ஃப்யூ செகண்ட்ஸில் எனக்கு ஆன்சர் வேணும் டெய்லி நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் எல்லாமே போட்டுருங்க ஒரே நாளில் எல்லாமே போட்டுருன்னா பெர் டேக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குது ஓகேவா பெர் டேக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குது பட் நம்ம கிளாஸ் எடுக்கிறது வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறோம் அதை ஒன்ஸ் நான் வந்து எனக்கு நானே டீச் பண்ணிப்பேன் அப்போ உங்களுக்கு நான் ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் எனக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன் ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால் புரியும் இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் இதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால் புரியும்னு நானே டீச்சராகவும் நானே ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்து கிளாஸ் எடுவேன் அண்டு கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அதை நான் போட்டு பார்ப்பேன் ஒன்ஸ் அதை நான் திரும்ப நான் கேட்டு பார்ப்பேன் ஏதாச்சும் ஒரு இடத்துல எனக்கு புரியலை அப்படின்னா அந்த கிளாஸை நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன் வேறு கிளாஸ் தான் எடுப்பேன் அப்போ நான் உங்களுக்கு கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்கணும் ஓகேவா ஸோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் ஏனோ தோணும் நான் கொடுக்கக்கூடாது எடுத்துட்டோம் நீங்கள் போர்ஷன் முடிச்சிட்டோம் கொடுத்துட்டோன்னு நான் கொடுத்துட்டு போகக்கூடாது ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் போடணும் ஸோ திரும்ப அதை நான் பார்க்கும்போது எனக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக புரியணும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஆஸ் அ டீச்சராக எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எஃபர்ட் போட்டிருக்கணும் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நானே செக் பண்ணுவேன் திரும்ப ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் இருக்கணும் ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் கோர்ஸ் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் நமக்கு எந்த எக்ஸாமும் இல்லை ஸோ நான் இப்போயும் சொல்கிறேன் செப்டம்பர் வரைக்கும் எக்ஸாம் இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முடிச்சிடுவேன் போர்ஷன் ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிடுறேன் எந்த டேட்டில் நான் முடிப்பேன் எப்படின்றவங்க ஷெடியூல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பெரு கொஸ்டினுக்கு நான் அஞ்சு நிமிஷம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலாக எனக்கு எத்தனை நிமிஷம் தேவை பதினாலு பதினாலாயிரத்து ஐநூற்றி பத்து நிமிஷம் எனக்கு தேவை ஓகேவா ஸோ இதை நீங்கள் சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ஹவர்ஸ் நம்ம அரித்தமட்டிக்கு மட்டும் நான் கிளாஸுக்கு ஸ்பென்ட் பண்ணணும் இது ஆவரேஜ் தான் இதோட அதிகமாக தான் டைம் ஆகுமே தவிர இதை விட கம்மியாக டைம் ஆகாது ஸோ அப்ராக்சிமேட்டாக டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி hours ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அவர்ஸ் அப்படின்றது பெர் டேக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ அப்போ டென் டேஸில் நான் டென் டேஸ் ஆகும் இதை முடிக்க கான்செப்ட் இதில் அதாவது ஹோல் இது கண்டினியூஸாக வித்தவுட் ரெஸ்ட்டு வித்தவுட் எனி ஒர்க்கு இதை மட்டும் பார்த்தா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஆகும் arithmetic முடிக்கிறதுக்கு ஓகேவா ஸோ இப்போ இந்த அரித்தமெட்டிக் topic எல்லாத்தையும் நான் ஏனோ முடிக்கணும் அப்படின்னா ஒன் வீக்கில் முடிச்சுட்டு போயிடலாம் ஸோ கான்செப்ட் ஃபுல்லாக ஒரு இதை எடுத்துகிட்டு கான்செப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ஒரு பத்து பத்து கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு போகலாம் பட் அது உங்களுக்கு வேஸ்ட் ஓகேவா அது உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஸோ உங்களுக்கு நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணுன்றதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் இந்த சைடு என்னென்ன இது இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் எப்படின்றத பார்த்துக்கோங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இதை புரிஞ்சுக்கோங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறவங்களும் இதை தெரிஞ்சு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எனக்கு ஒரே நாளில் எல்லாம் வேணும் அப்படின்னா ஒரே நாளில் எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஓகேவா அரௌண்ட் ஒரு டூ இயர்ஸ் என்னுடைய உழைப்பு இதில் இருக்குது ஓகேவா டூ இயர்ஸ் வந்து இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கேன் நான் ஸோ இது எல்லாமே நானாக ஓனாக க்ரியேட் பண்ணதுன்னு நான் சொல்லலை ஸோ நானாக ஓனாக க்ரியேட் பண்ணது கிடையாது நான் ஒரு டூ இயர்ஸாக நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ நம்ம ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருப்போம் ஆக்சுவலி நான் என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஃபில் மேக்ஸ் ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் தென் இப்போ மார்க்கெட்டில் அதாவது இப்போ மேக்ஸில் வந்து ஜாம்பவான்கள் இருப்பாங்க நார்த் சைடில் நம்ம சைடில் எல்லோரும் ஸோ எல்லோரும் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லோரு கோர்ஸும் வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எல்லோரு கோர்ஸும் நான் படிச்சிருக்கேன் நான் படித்து எனக்கு தெரியாதுன்னு இருந்து கற்றுக்கிட்டேன் ஓகே எல்லாமே நானே டெவலப் பண்ணேன்னு நான் சொல்லலை நான் நாலு பேர்கிட்ட கற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறேன் ஓகேவா எல்லார்கிட்டையும் ஒரே ஆளுக்கிட்ட எல்லாம் கற்றுக்க முடியாது ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்கிட்ட டிஃப்ரெண்ட் பர்சனுடைய ஐடியாலஜி இருக்கும் ஸோ இவங்க ஒரு மாதிரி நான் சால்வ் பண்ணுவாங்க இவங்க ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவாங்க ஸோ எல்லாரோட ஐடியாலஜியும் நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை பட் நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே தான் எல்லாருமே ஸோ நிறைய பேர் நானாக ட்ரை பண்ணேன் நானாக ட்ரை பண்ணேன் நான் பில் பண்ணேன்னு நான் அப்படி சொல்லலை நான் பில் பண்ணலை ஓகேவா நான் நாலு பேர்கிட்ட கோர்ஸ் வாங்கி நான் படித்தேன் ஏன் ஐடியாலஜி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ இது எப்படி வந்துச்சுன்றத எப்படி நான் இதை இந்த ஐடியா எனக்கு வந்ததுன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ நான் கிளாஸ் எடுக்கும்போது என் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஒருத்தங்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி நான் இன்னொரு கோச்சிங் சென்டரில் படித்தேன் அவங்க வந்து இன்னொரு மெத்தடில் சொன்னாங்க அது இன்னும் ஈஸியாக இருந்தது அப்படின்னாங்க ஸோ அப்போ வரைக்குமே எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நான் சொல்லிக் தான் பெஸ்ட்டுன்ற மைண்ட் செட்டில் நான் இருந்தேன் அப்போ நமக்கும் பெரிய ஆள் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு அப்போ தான் ஸ்டேக் அவுட் ஆச்சு நம்ம படிச்சுருக்கோம் இது பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம தான் பெருசு அப்படின்றது இல்லை நமக்கும் ஆள் இருப்பாங்க ஸோ நான் வந்து பெஸ்ட்டு யார் அப்படின்றத சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் சர்ச் பண்ணி ஒவ்வொருத்தவங்க கோர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணேன் ஒவ்வொருத்தவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க எப்படி க்ளாஸ் எடுக்கிறாங்க இப்போ என்னோடய டீச்சிங் மெத்தட் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குது அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லோருடைய இப்போ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஆவரேஜ் வந்து இப்போ நான் ஒரு அஞ்சு பேர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறா அஞ்சு பேர் கிளாஸும் பார்ப்பேன் அஞ்சு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருப்பாங்க அஞ்சு பேர் ஒரே மாதிரி எடுக்க மாட்டாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எடுத்துருப்பாங்க அப்போ எனக்கு தெரியாதது அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லையா அதை நான் எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்து அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி தான் என் கிளாஸ் இருக்கும் ஸோ அதனால் என் என் கிளாஸ் எல்லாமே நான் ஓனாக க்ரியேட் பண்ணது நானாக டே நைட் உட்காந்து டெவலப் பண்ணேன் அப்படிலாம் கிடையாது நான் ஒரு ஆள்கிட்ட கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதை மொத்தமாக கன்சால்டேட் பண்ணேன் ஒரு ஆள் இல்லை நான் அஞ்சாறு பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அஞ்சாறு பேர்கிட்ட கற்றுக்கிட்டதை கன்சாலிட்டேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா எல்லாமே அப்படி தான் இப்போ நம்ம ஒரு விஷயம் போகிறோம்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலில் நம்ம டீச்சர் சொல்லித்தராங்க ஸோ அந்த அந்த கிரெடிட் ஃபுல்லாகவே நம்ம டீச்சர்ஸ்க்கு தான் போகணும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நீங்கள் என்னை பாராட்டுறீங்கன்னா அந்த கிரெடிட் ஃபுல்லாக எனக்கு என்னுடைய குருமார்கள் ஓகே எனக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாமே போகும் எல்லா கிரெடிட்டும் நான் எடுத்துக்க கூடாது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் டூ ஹவர்ஸ் டூ இயர்ஸ் வந்து நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்கணும் நல்லா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ கொஞ்சம் டைம் வந்து நம்மளும் தான் செய்யும் ஓகேவா இது டூ ஹவர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு இருந்த நாலேஜ் ஏதோ ஒரு நாலேஜ் இருந்திருக்கும் அந்த நாலேஜில் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்திருக்காது ஓகேவா ஸோ இப்போ நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் நான் எடுக்கிற கிளாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஏன்னால் நான் படித்த குருமார்கள் எல்லாமே அந்த மாதிரியான குருமார்கள் ஓகேவா எனக்கு நீங்கள் சூப்பராக கிளாஸ் எடுக்கிறீங்க சார் கிளாஸ் எனக்கு கிளியராக புரியுது ஸோ உங்கள் கிளாஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னா அந்த க்ரெடிட் எல்லாம் என்னோடய டீச்சர்ஸுக்கு தான் போகும் ஓகே அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டதை கொஞ்சம் என்னோட ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க ஒரு ஸ்டைலில் சொல்லியிருப்பாங்க அவங்க வேறு லாங்குவேஜில் சொல்லியிருப்பாங்க நான் நம்ம லாங்குவேஜில் என் ஸ்டைலில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அப்போ அரித்தமெட்டிக் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் நமக்கு தேவை ஸோ இதேமாதிரி அட்வான்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம் நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்குது யூனிட் டிஜிட் டிவிசிபிலிட்டி ரூல் ரிமைண்டர் தியரம் ரெக்கரிங் டெசிமல் ஃப்ராக்ஷன் பேஸ்டு சீரீஸ் லேடர் ஃப்ராக்ஷன் ஸோ நான் நம்பர் சிஸ்டத்தை டைரக்டாக நம்பர் சிஸ்டம்னு கொடுக்காம நம்பர் சிஸ்டத்தை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் உள்ளே எல்லாம் யூனிட் டிஜிட்டில் இருக்கிற சம் கொஸ்டின்ஸ் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபுல்லாக கொஸ்டின்ஸு ரிமைண்டர் தியரம் ஸோ அதனால் ஒவ்வொரு டாபிக் உள்ளேயும் சப் டிவிஷன் இருந்து அதையுமே ஸ்பிளிட் பண்ணியிருப்பேன் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி கிளாஸாக எடுத்திருப்பேன் டோட்டலாக நம்பர் சிஸ்டம் ஒரு கிளாஸ் எடுக்காமல் நம்பர் சிஸ்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் ஒரு கிளாஸ் டிவிசிபிலிட்டி ரூல் ஒரு கிளாஸ் ரிமைண்டர் திரியரும் ஒரு கிளாஸ் ரெக்கரிங் டெசிமல் ஒரு கிளாஸ் ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக கிளாஸ் எடுத்துருப்பேன் ஸோ இந்த கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் தௌசண்ட் பர்சன்டேஜ் சொல்ல முடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் எடுப்பேன் உங்களுக்கு புரியல நீங்கள் எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ் விடதாம் விட விட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்மளும் ஹியூமன்ஸ் தானே ஒரு ஃப்ளோவில் போகும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும் இப்போ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸுக்கு பதிலாக டூ இன்ட்டு த்ரீ ஃபைவ்னு கூட போடலாம் ஆட் பண்ணி போடலாம் ஸோ பை ஹியூமன் ஹியூமன் நேச்சர் மிஸ்டேக்ஸ் ஸோ அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும் ஓகேவா அதனால் வந்து எல்லாத்துலையும் பர்ஃபெக்ட்டாக என்னால் பண்ண முடியும்னு நான் சொல்லலை எல்லோரும் மிஸ்டேக்ஸ் விடுவாங்க நானும் ஹியூமன் தான் மேபி மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் மிஸ்டேக் வராமல் கிளாஸ் எடுப்பேன் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் பாயிண்ட் அவுட்டும் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்செப்ட் பண்ணிப்பேன் நான் ஸோ இப்போ அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தந்த டாபிக் இப்போ பேர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சேர்ந்து சிக்ஸ்டி சிக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன் அடுத்து அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடல் இருக்கும் ஸோ அஞ்சு மாடல் சேர்த்து டூ தேர்ட்டி கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன் ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸுன்றது இருக்கும் இதில் மெயின் என்ன அப்படின்னா டூ டி மென்சுரேஷன் அண்ட் த்ரீ டி மென்சுரேஷன் இப்போ டூ டி மென்சுரேஷன் கீழே சப்டாப்பிக்காக லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இப்போ இந்த ட்ரையாங்கல்லையேவும் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆங்கிள் மாஸ் பாயிண்ட் தீனம் காங்க்ரூவெண்ட் அண்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் மீடியன்ஸ் அண்ட் சென்ட்ராய்டு ஆட்டிடியூட் அண்ட் ஆர்த்தோ சென்டர் சர்க்கம்ஸ்டன்ஸு ஆங்குலர் பைசெக்டர் அண்ட் இன்செக்டர் நைன் பாயிண்ட்ஸ் சென்டர் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ இப்போ இது எல்லாமேவும் ட்ரையாங்கிள்குள்ளே தான் வரும் ஸோ நான் ட்ரையாங்கிள்னு ஒரே டாபிக் போடாமல் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய உள்ள சப் கேட்டகரி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் தனித்தனி கிளாஸாக எடுத்திருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் க்ளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃப்யூஸ் ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆகாது ஸோ டாபிக் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அந்த ஃப்ளோரில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் முடித்தா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் போகணும் ஓகேவா போஸ்டிங் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் போகணுன்றதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் ஓகேவா ஸோ இப்போ அடுத்த குவாடலேட்டரில் பார்த்திங்கன்னா குவாடலேட்டருக்குள்ளே பேரோகிராம் ராம்பஸ் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ட்ரிப்பீசியம் சைக்ளிக் குவாடிலேட்டரல் டான்ஷன் குவார்டிலேட்டரல் இது எல்லாமே குவாடிலேட்டரில் ஒரு ஒரு டாபிக் தான் அதுக்குள்ளே சப்டிவிஷன் எல்லாத்தையும் தனித்தனி கிளாஸஸாக எடுத்துருவேன் ஸோ அப்போ டூ டி மென்சுரேஷனில் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக நம்ம கிளாஸ் எடுத்து எடுத்து உங்களுக்கு நம்ம ஆப்பில் வரும் உங்களுக்கு ஸோ அடுத்தது த்ரீ டி மென்சுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது சின்ன டாபிக் தான் கோன்ஸ் க்யூப்ஸ் க்யூபாய்டு சிலிண்டர்ஸ் ஹெமிஸ்பியர் இன்க்ரீஸ் இன் வாட்டர் லெவல் பிரிசம்ஸ் பிரெமிடு ரிமூவல் ஆஃப் சாலிட் ஃபிகர் ஸ்பியர்ஸ் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த டைப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் செக்டர் கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நான் வெளியே படித்தது எல்லாமே கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்குன்றதை கன்சாலிடேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேவா இதில் ஒரு டூ சிக்ஸ்டி கொஸ்டின் ஸோ அப்போ அரௌண்ட் அட்வான்ஸ் மேக்ஸில் மட்டும் டூ தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்போ பெரு கொஸ்டினுக்கு நான் ஃபைவ் மினிட்ஸ்னு எடுத்தேன் அப்படின்னா டென் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்போ இதை ஹவரில் கன்வெர்ட் பண்ணால் ஒன் செவன்ட்டி செவன் ஹவர்ஸ் எனக்கு தேவைப்படும் அதாவது அரவுண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸுன்றது இது ஒரு டென் டேஸ் ஆயிடும் ஓகேவா இது ஒரு டென் டேஸ் எடுத்து போனோம் நம்ம ஸோ அடுத்தது ரீசனிங் ஸோ ரீசனிங் வந்து நீங்களாக போடுறது தான் இருந்தாலும் ரீசனிங்கில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கும் அந்த ட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஓகே ரீசனிங்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது கேலண்டரில் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ கொஸ்டின்ஸ் இருக்கும் டைஸில் சிக்ஸ்டி டூ கொஸ்டின்ஸு இப்போ சப் சப்கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் குளோபல் ரீசனிங்கில் மிரர் அண்ட் வாட்டர் இமேஜு பேப்பர் ஃபோல்டிங் கட்டிங்கு எம்பராய்டு ஹிட்டன் ஃபிகரு சீரீஸ் பேஸ்டு ஃபிகர்ஸு அனலாக் பேஸ்டு ஃபிகர்ஸு ஆடு ஃபிகர்ஸு லாஜிக்கல் வென்டாகிராம் அப்புறம் வந்து ஃபிகர்ஸ் கம்ப்ளீஷன் கவுண்டிங் ஃபிகர்ஸு ஆடும் மென்ட் அவுட்டு அனலாக் நம்பர் பர்சன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இது எல்லாமே சேர்ந்து ஸோ ரீசனிங்கில் டூ தௌசண்ட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஸோ டூ தௌசண்ட் நைன்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் அப்படின்னா பெரு கொஸ்டினுக்கு அதே ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டென் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி மினிட்ஸ் நமக்கு ஆகும் ஸோ டோட்டலாக ஒன் செவன்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும் அப்போ டோட்டலாக அரித்தமெட்டிக்கில் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் ரீசண்டில் டூ தௌசண்ட் நைன்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் ஸோ டோட்டலாக செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம கண்ணுக்கு பட்டா ஓகேவா நான் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் டெஸ்ட் புக்கு இது ஆர்எஸ் அகர்வால் புக்கு தென் வந்து நிறைய யூடியூப்ஸ் இது எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதையும் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ அரௌண்ட் செவன் தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டோட்டலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ அந்த செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸை ஆவரேஜாக ஒரு கொஸ்டின்ஸுக்கு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்தால் டோட்டலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அவர்ஸ் டைம் நமக்கு ஆகும் ஓகேவா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டைம்ஸ் நமக்கு ஆகிறதுனால கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இது பண்ணி கன்சாலிடேட் பண்ணி கிளியராக தான் நம்ம எடுத்து கொடுப்போம் ஸோ அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ வித்தின் டேயில் நான் டேட் என்னன்றதை சொல்லிடுறேன் அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு போர்ஷன் முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ டெய்லி ஒரு வீடியோ டெய்லி ஒரு டாபிக் அப்படின்றத நம்ம கவர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோன்னு பாருங்கள் இப்போ பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அரித்தமெட்டிக்கில் பாருங்கள் இப்போ அரித்தமெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம் அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் கொஸ்டின்ஸ்னால் நமக்கு பத்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆயிரும் அப்போ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் சால்வ் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும்னு பாருங்கள் ஸோ ஆவரேஜாக நமக்கு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து எயிட்டீன் ஹவர்ஸ் ஆகும் அப்போ இருந்து எயிட்டீன் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் வந்து ஒன் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் நான் எடுத்துக்கணும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏன்னா உங்களுக்கு க்ளியர் கட்டாக புரியணுன்றதுக்காக ஏனோ தானோன்னு எடுத்து கொடுக்கல ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன ஷெட்யூல்ன்றதை பின்னாடி சொல்கிறேன் அந்த ஷெடியூலில் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்ம ஆப்பில் வந்து ஒரு ஷெடியூல் நான் போட்டிருப்பேன் பட் அது வந்து அவசர அவசரமாக எடுக்கிற மாதிரி இருக்குது ஓகே அவசர அவசரமாக எடுக்கிற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் நம்ம அந்த கிளாஸை எடுத்தேன் இப்போ இதுவே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ப்ரெசென்டேஷனை நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஓகேவா உங்களுக்கு புரியுறதுக்காக நான் டீட்டெயில்டாக உட்காந்து எழுதுறது ஸோ உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறது ஆஃப் அன் ஹவர் எடுத்துகிட்டு போயிடுறேன் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது பட் இதை நான் எடுத்து எழுதுறதுக்கு எனக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் ஏன்னா நான் எடுக்கிறது உங்களுக்காக தான் எடுக்கிறேன் அப்போ நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக கிறிஸ்டல் கிளியராக நான் சொல்லணும் அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அதை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக டீட்டெயில்டாக எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ கம்மிங் டுவெல்த்து அதாவது ஃப்ரைடே கம்மிங் ஃப்ரைடே டுவெல்த்து ஜூலை டுவெல்த்து ஜூலையில் நம்ம அரித்தமெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் ரீசனிங் இந்த மூணுக்கான கான்செப்ட் கிங்கு அல்லது கான்செப்ட் குவீனு அந்த கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தான் இம்பார்டன்ஸ் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் இப்போ இந்த கிளாஸஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த கிளாஸ் வந்து கான்செப்ட் கிங் ஆர் கான்செப்ட் குவீனு ஸோ ஃபுல் டீட்டெயில் அதாவது அரித்தமெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் ரீசனிங் இந்த மூணு டாப்பிக்கும் சேர்ந்து கான்செப்ட் கிங் ஆர் குவீன் கிளாஸ் வந்து உங்களுக்கு டுவெல் ஜூலை டுவெல்த்து ஜூலை அப்போ உங்களுக்கு நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம ஆப்பில் நீங்கள் கான்செப்ட் கிங் ஸோ இதே இது நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகேவா இதுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் இன் ஒன் எல்லா கோர்ஸுக்கும் ஒரு கோர்ஸ் இப்போ நம்ம ஆப்பில் இருக்குது இல்லையா அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்லேயும் இது உங்களுக்கு அப்டேட் ஆகிரும் டுவெல்த்து ஜூலையில் ஸோ இந்த கான்செப்ட் கிங்க நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது கான்செப்ட் ஃபுல்லாக க்ளியர் ஆகிடுவீங்க ஸோ அந்த கான்செப்ட் வந்து டுவெல்த்து நான் போடுறேன் அப்படின்னா ஸோ டுவெல்த்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் டுவெல்த்து பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தேர்ட்டீன் ஃபோர்ட்டின் ரெண்டு நாளில் நீங்கள் கான்செப்ட்டை முடிச்சிருவீங்க கான்செப்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க ஸோ அதுக்கடுத்து டெய்லி ஒரு டாப்பிக் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு டாபிக் ஒரு டாப்பிக் உங்களுக்கு வந்துடும் ஏன்னால் நான் இப்போ கான்செப்ட் கிளாஸ் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் ஸோ ரெகுலர் கிளாஸும் எடுப்பேன் கான்செப்ட் கிளாஸும் எடுப்பேன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி எடுக்கும்போது டுவெல்த்துக்கு அப்புறம் அதாவது தேர்ட்டீன்லேருந்து எவ்ரிடே ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா எவ்ரிடே ஒவ்வொரு டாபிக் வந்துடும் ஸோ இன்றைக்கி டேட் செவன் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு ஓகேவா ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு கான்செப்ட் கான்செப்டிங்கு கோர்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அதுலேயும் இது அவைலபிளாக இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேர்ட்டீனில் இருந்து உங்களுக்கு ஈச் டாபிக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பெரிய டாப்பிக்காக இருந்தால் ஸ்பிளிட் பண்ணி மொதல் நாள் கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ அதனால் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன கோர்ஸ் இப்போ நம்ம டுவெல்த் அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் கிங்கு அதாவது அரித்தமெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் ரீசனிங் இது தனித்தனியாகவும் உங்களுக்கு இருக்கும் மொத்தமாகவும் இருக்கும் மொத்தமாக கான்செப்ட் கிங் அப்படின்னு இருக்கும் ஸோ மொத்தமாக கான்செப்ட் கிங் அப்படின்னா அந்த கான்செப்ட் கிங்குக்குள்ளே உங்களுக்கு அரித்தமெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் ரீசனிங் இதுவரை கான்செப்ட் கிங்கு கிளாஸ் மட்டும் இருக்கும் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்காது ஓகேவா இல்லை எனக்கு அரித்தமெட்டிக் தான் சார் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா அரித்தமெட்டிக் மட்டும் ஒரு கோர்ஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ அரித்தமெட்டிக் அந்த ஃபோல்டரில் அரித்தமெட்டிக்கான கிங் கிளாஸஸ் இருக்கும் அண்டு அரித்தமெட்டிக் ப்ராப்ளம் சால்விங் மட்டும் இருக்கும் அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸோட கான்செப்ட் கிங்கு அண்ட் அதோடைய ப்ராப்ளம் சால்விங் ரீசனிங்கோடைய கிங்கு அதோடைய ப்ராப்ளம் சால்விங் இல்லை எனக்கு மொத்தமாக வேணும் சார் கான்செப்ட் கிங்கும் வேணும் ப்ராப்ளம் சால்விங்கும் வேணும்னா பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கோங்க பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் தான் இப்போ நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது இது வந்து டுவெல்த்து ஜூலையில் தான் உங்களுக்கு லான்ச் ஆகும் ஓகேவா டுவெல்த்து ஜூலை தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் லான்ச் ஆகும் ஸோ டுவெல்த்து ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும் போதும் அரித்தமெட்டிக் மட்டும் போதும் ரீசனிங் மட்டும் போதும்னா அதையும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே பேசிக்காக எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே அண்ட் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நானே டிஎன்பிஎஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணலை ஏன் நான் டிஎன்பிஎஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் ரொம்ப 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 சிம்பிள் இதை கம்பேர் பண்ணும்போது பேங்கிங்கை கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிசி சிம்பிள் ஸோ இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா எஸ்எஸ்சி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி ஈஸியாக அடிச்சிடலாம் ஏன்னா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கொஸ்டின் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படித்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிசியெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு தனியாக கோர்ஸ் போடலை இன் ஃபியூச்சர் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் டிஎன்பிசி கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நான் டெய்ன்பிசிக் கொஸ்டின்ஸ் போடுறேன் ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்பிட் பண்ணி வாங்கிக்கலாம் இது டுவெல்த்து ஜூலைலேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு கான்செப்டிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஸோ பர்சன்டேஜில் பாதி வரும் அடுத்த நாள் கொஞ்சம் பாதி வரும் டுவெல்த் அன்னைக்கு கான்செப்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இன்னைக்கு டேட்டு செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் எப்போ சார் முடிப்பீங்க ஸோ அதுதான் எல்லோருடைய கொஸ்டினாக இருக்கும் நான் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் ஸோ சிஜிஎலுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பேங்கிங் ட்ரை பண்ணுறேன் இந்த கோர்ஸ் எப்போ சார் எனக்கு முடியும் அப்படின்னா வி வில் ஃபினிஷ் இந்த கோர்ஸை நம்ம எப்போ முடிப்போம் அப்படின்னா ஆகஸ்ட் தேர்ட்டிக்குள்ளே ஓகேவா ஆன் ஆர் பிஃபோர் ஆகஸ்ட் தேர்ட்டி நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேவா இதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு தேர்ட்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே அதாவது இன்னையிலேருந்து நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா அங்கிட்டு ஒரு முப்பது நாள் இங்கிட்டு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேவா ஃபோர்ஸ் எல் கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா ஸோ ரீசனிங் வேணால் மேபி தள்ளி போகலாம் தேர்ட்டீத் ஆகஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பான முறையில் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் ரீசனிங் வேணால் மேபி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ஒரு டென் டேஸ் தள்ளி போகலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஏன்னா அதுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து காலம் அந்த மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் ஃபுல்லாகவே டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் அதுக்கு மட்டும் அவங்க கொஞ்சம் டைம் கேட்டாங்க ஸோ அதனால் ஏன்னா நம்ம ரீசனிங் வந்து நம்ம வேர்டில் எனக்கு டைப் பண்ண தெரில ஸோ அந்த பாக்ஸ் போட்டு இதுலாம் அது மட்டும் நான் இன்னொருத்தவங்கிட்ட கேட்டிருக்கேன் பட் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அரித்தமேட்டிக் அட்வான்ஸ் மார்க்ஸ் ஃபுல்லாக டைப் நான் தான் பண்ணுவேன் ரீசனிங் மட்டும் ஒருத்தவங்கிட்ட கொடுத்து நான் டைப் பண்ணுறேன் ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் டைம் கேட்டதுனால மேபி ஒரு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் ஆர் டென் டேஸ் தள்ளி போனால் அது ரீசனிங்காக மட்டும் ஸோ பிஃபோர் ஆகஸ்ட் தேர்ட்டி உங்களுக்கு அரித்தமேட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் ஃபுல்லாக நம்ம நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்கும் இன்னொன்று நம்ம ஆப்பில் நீங்கள் ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ண முடியாது ஸோ ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் டவுன்லோடு ஒரு கோர்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணி ஜஸ்ட் அந்த ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் அந்த கோர்ஸை பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் ஆஃப்லைன் டவுன்லோட் வந்து நம்ம ஆப்லேயே கிடையாது ஏன்னா நம்ம ஆப் வந்து இன்னொருத்தவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருக்கோம் ஸோ வாங்கியிருக்கும்போது ஸோ அவங்க வந்து டீஃபால்ட்டாக இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ண முடியுமா சார் அந்த ஆப்ஷன் கொடுக்க முடியுமான்னு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆப் டெவலப்பர் வந்து பை டீஃபால்ட் இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தென் நம்ம கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்டீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ்னு டைப் பண்ணுங்கள் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஸ்டீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆப் வரும் ஸோ பிளாக் கலர் இதில் இந்த லோகோ இருக்கும் ஸ்டீ ஆப்தன் எஜுகேஷன் இந்த லோகோ பார்த்துக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் சைன்இன்லாம் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம கோர்ஸில் நம்ம ஆப்பில் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஓகேவா நம்ம வந்து டுவெல்த்து ஜூலைக்கு அப்புறம் தான் அடுத்த கோர்ஸ்லாம் நம்ம லான்ச் பண்ணுவோம் இப்போ நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து டூ ட்ரிபிள் நைன் போட்டிருக்கோம் ஓகேவா டூ ட்ரிபிள் நைன் போட்டிருக்கோம் நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த டூ ட்ரிபிள் நைனுக்கு தான் அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ப்ரோமோ கோட் அதாவது ஆப்தன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்கும் ஓகே ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வரும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போக இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபோர் டபுள் நைனு ஒன் ஃபோர் டபுள் நைனுக்கு வேலிடிட்டி பார்த்திங்கன்னா ஒன் இயரு ஓகேவா வேலடிட்டி ஒன் இயர் உங்களுக்கு வேலடிட்டி இருக்கும் ஸோ ஒன் ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஆகஸ்ட் தேர்ட்டிக்குள்ளே நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுங்கள் டீட்டெயில்டாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கோர்சஸாக உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ஓகேவா அதை நீங்கள் நம்பலாம் ஏன்னால் இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷனே உங்களுக்கு பண்ணுறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்போ உங்களுக்கு கோர்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் கோர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இரிட்டேஷன் வராது கண்ணில் எந்த பிரச்சனை வராதபடி கொஞ்சம் டீட்டெயில்டாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ மேக்ஸில் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்றவங்க நம்பி நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் ப்ரைஸ் உங்கள் மணி வேஸ்ட் ஆகாது ஏன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது டாபிக் வைஸ் இப்போ நீங்கள் கோர்ஸ் போனீங்க அப்படின்னா அதிலே டீட்டெயில்டாக இருக்கும் ஸ்பீடு மேக்ஸ் ஸ்பீடு மேக்ஸுக்கு இல்லை அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி டீட்டெயிலாக நான் கொடுத்துட்றேன் ஸோ இதை டுவெல்த்துக்கு அப்புறம் நான் எடிட் பண்ணுவேன் இப்போ வந்து ஸ்பீட் மேக்ஸ் ஒன்று ஸ்பீடு மேக்ஸ் டூனு இருக்கும் அதே மாதிரி ஆவரேஜ் ஒன்று ஆவரேஜ் டூனு இருக்கும் ஸோ டுவெல்த்து ஜூலைக்கு அப்புறம் நான் அதை எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு பக்காவாக நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கையில் இருக்க மாதிரி ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க க்ளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒன்ஸ் நீங்கள் வீடியோ கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த கிளாஸ் நோட்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நோட்ஸை மட்டும் ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ அதனால் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் இந்த ஒன் ஃபோர் டபுள் நைனுக்கு ஸோ அது லிமிட்டட் தான் ஸோ இப்போ தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஒன் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் பட் நம்ம கோர்ஸோடைய ஒர்த்து ஒன் ஃபோர் டபுள் நைனு இதோட அதிகம் ஓகேவா இன்ட்டு ஃபிஃப்டி டைம்ஸ் போட்டாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஒரு ரூபா கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது ஸோ இதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறேன் ஓகேவா உங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நான் கோர்ஸ் போட்டிருப்பேன் ஸோ அதை நீங்கள் நம்பி வாங்கலாம் ஸோ டுவெல்த்து ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக கிங் டுவெல்த்து ஜூலை வந்துடும் அடுத்து அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு டாபிக் உங்களுக்கு வீடியோவாக வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஸோ அந்த வீடியோஸ் வந்து பிச்சு பிச்சு வரும் டோட்டலாக வராது பிச்சு பிச்சு வரும் அதை நீங்கள் பா கேதர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆர் பேங்கிங் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிளாஸஸில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் கிளாஸ் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பர்சனல் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா டேட் டைமில் ரிப்ளை பண்ண முடியாது ஸோ அதை நான் போய் சொல்லிடுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு லேட் நைட் ஆயிரும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க தேங்க் யூ